ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தேமிகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் யோகம் தரும் பார்ச்சனா என்ற தலைப்பில் அருமையான பதிவு. ஜாதகத்தில் எத்தனை முறை இருக்குதோ அத்தனை முறையில் வந்து இது முக்கியமான ஒரு பதிவு. எத்தனையோ ஜோதிடங்கள் இருக்கின்றன. இது கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையை சார்ந்ததாகும். ஆனால் சாதாரண இதுக்கும் யூஸ் பண்ணலாம், பார்ச்சனா வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நல்ல ஆதரவுடன் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வணக்கம், வளமுடன் வாழ்க. யோகம் தரும் பார்ச்சனா, அதாவது வந்து இந்த தலைப்பினுடைய பெயர். ஜோதிடத்திலே சிறப்பான இம்பார்ட்டண்ட் அமைப்பு இது வந்து. பராசர முறைக்கும் சேர்த்திக்கலாம், கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறைக்கும் சேர்த்திக்கலாம். இந்த ரெண்டு அமைப்புக்கும் சேர்த்துக்கூடிய ஒரு அமைப்பான ஒரு ஜோதிட அமைப்பாகும். நமது வாழ்க்கை கடப்பதற்கு பணம் அவசியம் தேவைப்படுகிறது. பணம் இருந்தால்தான் அதன் மூலம் பல நன்மைகளையும் செய்யும் சக்தி பெறலாம். தான் பெற்ற பணத்தால் பயன் கருதாது பணி செய்து அதனால் பேரும் புகழும் பெறுவார்கள். இது உலகத்தில் பிறந்தவர்களுக்கு அனைவருக்கும் ஏற்படுவதில்லை, ஒரு சிலருக்கு மட்டுமே அமைந்து விடுகிறது. அதற்கு காரணம் அவரவர்கள் செய்த முன்வினை பயனே. செல்வம் அளவிற்கதிகமாகவே பலரிடம் உள்ளது. மனம் என்னும் கதவு யாருக்கும் தானாகவும் திறப்பதில்லை, தட்டினால் திறப்பதில்லை. தட்டுங்கள் திறப்படும், திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் என்றார் ஸ்ரீ இயேசுபிரான். ஆனால் இவ்வித நிலையை சிலருக்கு மட்டுமே அமைத்துள்ளது ஜோதிட அமைப்பு. அந்த விதமான நிலைக்கு காரணமான இடம் பார்ச்சுனா என்னும் அற்புதமான கணிதம். உங்களது பிறந்த ஜாதகத்தில் உள்ள லக்ன பாகையும் சந்திரன பாகையும் கூட்டி அதிலிருந்து சூரியனுடைய பாகையை கழிக்க வரும் ராசியே பார்ச்சுனா இருக்கும் ராசியாகும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் உள்ள லக்னத்தினுடைய பாகை சந்திர பகவானுடைய பாகை கலை, லக்ன பாகை கலை வேணும், சந்திரனுடைய பாகை கலையை கூட்டி வர வேண்டும். அதிலிருந்து சூரிய பகவானுடைய உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய பாகையை கழிக்க வரும் ராசியே பார்ச்சுனா என்ற அமைப்பு இருக்கும் ராசியாகும். உங்களுக்கு அமையக்கூடிய பார்ச்சனா ராசியில் குரு பகவான், சுக்கர பகவான், சூரிய பகவான், பூர்ண சந்திரன் அதாவது வளர்பிறை சந்திரன் பார்ப்பது செல்வ நிலையில் உயர்வை தரும். பார்ச்சனாவின் பாகைக்கு முன்னாடி எற்றை பாகை, பின்னாடி எற்றை பாகை. இந்த குரு பகவான், சுக்கர பகவான், சூரிய பகவான், வளர்பிறை சந்திரன் இருப்பது மிகப்பெரிய யோகம். பார்ச்சுனாவின் நட்சத்திராதிபதி, உபநட்சத்திராதிபதி ராசி அம்சத்தில் ஆட்சி உச்சம் பெறுவது, 2/11 பாவத்தை சம்பந்தம் கொள்வது, வாழ்க்கை பாதை சிரமமின்றி கடந்து விடலாம். அதே மாதிரி உங்களுக்கு அமையக்கூடிய பார்ச்சுனா ராசி வந்து அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசி ஆகிய நெருப்பு ராசியில் இருந்தால் கற்பனைவாதி, ஆராய்ச்சியாளர், புதியனவற்றை கண்டுபிடிப்பதில் பேரவா கொண்டவர், சீர்திருத்தவாதி. பார்ச்சுனா நிலராசியாகிய ரிஷபம், மகரம், கன்னி இருந்தால் உழைப்பே உயர்வு தரும் என்ற கொள்கைவாதி, கலா ரசிகர், திரைப்படத்துறை சம்பந்தப்படுவர். பார்ச்சுனா காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனம், துலாம், கும்பம் கற்பனை வளம் மிக்க கவிஞர்,
பேச்சாளர், இலக்கியவாதி, இந்த மாதிரி துறையில் வந்து புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. எழுத்தாளர், கதாசிரியர், பார்ச்சுனா நீராசியான கடகம் விருச்சிக மீனம், மறைப்பொருள் அறியும் திறமைசாலி, மனோ தத்துவ நிபுணர். கடகம் விருச்சிக மீனம் அமைந்தால் ஃப்ரூட்ஃபுல் சைன், உடனடியாக பலன் கிடைக்கும். விருச்சிக ராசியில் இந்த பார்ச்சுனா இருந்தது அப்படின்னு சொன்னால் ஜோதிடத்துறையிலே அதிகமாக புகழ் பெறலாம். கைரேகை கலைகளிலும் ஆர்வம் மிகுதி. கணித வல்லுநர், வாசு சாஸ்திரி, இந்த அமைப்பெல்லாம் அமைய வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. பார்ச்சுனா வந்து உங்கள் பிறந்த லக்னத்தில் இருந்தால் சொந்த முயற்சியால் முன்னேற்றம் பெறுவீர்கள். புகழ்பெற்ற யோகம் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு இரண்டாம் பாவத்தில் இருந்தால் அரசாளக்கூடிய திறமை உடையவர்கள், ஆணையிடும் அதிகாரம் உடையவர்கள். மூணாம் பாவத்தில் உங்கள் லக்கண அமைப்புப்படி இந்த பார்ச்சுனா மூணாம் பாவத்தில் இடம்பெற்றிருந்தால் கற்பனைவாதி, ஆன்மீக சொற்பொழிவாளர். உங்கள் லக்னத்துக்கு நாலாம் பாவத்தில் இந்த பார்ச்சுனாவானது அமைய பெற்றால் இல்லற சுகம் பெறுவீர்கள். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பதற்கு உதாரணமானவர்கள். நல்ல மனைவி அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அஞ்சாம் பாவத்தில் இருந்தால் உங்கள் குழந்தைகள் வந்த பின்னே நல்ல உதவி கிடைக்கும். நன்றியாய் இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறப்பார்கள். ஆனால் அப்படி பிறந்தால் உங்களுக்கு யோகம்தானே, நன்றியுள்ள குழந்தைகளை பெறுவீர்கள். இன்றைய நிலையில் நன்றியுள்ள குழந்தைகள் என்பது யோகம்தானே. ஆறாம் பாவத்தில் இருந்தால் எப்பொழுதுமே ஏதோனை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு கவலைப்பட்டு தான் இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் இருக்குதான் போட்டு பார்த்துக்க. லக்கண பாகையையும் சந்திரனுடைய பாகையும் கூட்டி சூரியன் பாகையை கழித்தால் மீதி வருவது பார்ச்சுனாவாகும். அது அந்த டிகிரி எந்த ராசியில் விழுகிறதோ அதுதான் உங்களுக்கு பார்ச்சுனா. ஏழாம் பாவத்தில் உங்கள் லக்னத்துக்கு இருந்தால் திருமணத்தால் யோகமாகும். மனைவி வந்ததும் யோகம் வந்துவிடும். அதே மாதிரி பெண்களுக்கு கணவனை கைப்பிடிக்க, அதாவது கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இதெல்லாம் ஏகப்பட்ட ஜாதகத்தில் பார்த்து சொன்னது தான். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. எட்டாம் பாவத்தில் இருந்தால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்காது. வரும் போகும் என்ற நிலையிலே உணர்த்தி கொண்டிருக்கும். அதற்காக இதற்கெல்லாம் பரிகாரமெல்லாம் கிடையாது. உண்மையான ரீசன்ங்கிறது இதுதான். ஒன்பதாம் பாவத்தில் உங்கள் லக்னத்துக்கு இந்த பார்ச்சுனாவது அமைந்தால் தெய்வபக்தி மிகுந்தவர், மனித நேயத்தை உடையவர்கள், உள்ளமே திருக்கோயில் என்ற எண்ணம் கொண்டவர்கள், வாடிய பயிரை கண்டால் வாடிடும் மனம் உடையவர்கள், ஏழையின் சிரிப்பிலேதான் இறைவனை காணலாம் என்ற கொள்கைவாதி. பத்தாம் பாவத்தில் இருந்தால் நீங்கள் கட்டாயமாக உயரதிகாரியாக ஆகுவீர்கள். உங்கள் படிப்புக்கு தகுந்த உயரதிகாரி வேறு தான் கிடைக்கும். வசதி வாய்ப்புகள், எல்லா வசதி வாய்ப்புகளும் வந்துடும். உங்கள் லக்னத்துக்கு பதினொன்றாம் பாவத்தில் இருந்தால் நல்ல நண்பர்களை பெறுவீர்கள். நல்ல அதாவது வந்து நல்ல லவ்வர்ஸையும் பெறுவீர்கள். அவர்களின் உதவியும் தக்க சமயத்தில் கிடைக்கும். நல்ல நண்பர்கள் என்பதே யோகம் உடையவர்கள் என்பதற்கு உதாரணமாகும். பனிரெண்டில் இருந்தால் தன்னம்பிக்கை குறைவாக உள்ளவர்கள், தாழ்வு மனப்பான்மையால் முன்னேற்றம் பெற இயலாதவர்கள். இந்த மாதிரி இந்த பார்ச்சுனா அமைப்பிலே கணிதம் போட்டு கண்டுபிடிச்சு பார்க்கலாம். ஆகவே அருமையான ஒரு ஜோதிட அமைப்பு இன்றைய பதிவு. அதனால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள்,
பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ, செல் நம்பர் 96 26 33 7 556. வளமுடன் வாழ்க, குட் லக்.